வெல்கம் டு ஸ்ரீஷா கேஸ்வல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இடியப்பம். வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? இந்த ரெசிபியை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னால் என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ்: ரைஸ் ஃப்ளோர், அரிசி மாவு, இந்த கப்புக்கு 2 கப் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு. ரைஸ் ஃப்ளோர் எடுத்த கப்லேயே 4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி கொஞ்சம் மிதமான சூடானாலும் ஆனதும் அந்த சால்ட்டை போட்டுருங்க. தேவையான அளவு நெய்யும். தண்ணி காஞ்சிருச்சு, கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சூடானா போதும். ரைஸ் ஃப்ளோரெல்லாம் உள்ளே ஆட் பண்ணி நல்லா கிண்டிருங்க. கிண்டி கொஞ்சம் கெட்டியாயிடும், ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க, கட்டிப்படாமல் கிண்டிக்கிங்க. இந்த மாதிரி இது வீட்லேயே அரைச்ச இடியப்பம் மாவு தான். இந்த மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா, பச்சரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். 1 கிலோ மாவரிசி வாங்கி 1 மணி நேரம் ஊற வச்சு கழுவி காய போட்டுடணும். அதே மாதிரி இட்லி அரிசி 200 கிராம் சேர்த்துருக்கேன், 200 இல்லை 150 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அதையும் 2 மணி நேரம் தனியாக அதை ஊற வச்சுட்டு அதையும் கழுவி காய வச்சுருங்க. ரெண்டும் ஒன்றா சேர்த்து ரைஸ் ஃப்ளோரில் அரைச்சிட்டு வந்துடுங்க. மாவு நல்லா நைஸாக சாஃப்டாக இருக்கணும் மாவு அரைக்கிறதுக்கு. அது வந்து வீட்டில் ஜல்லடை பண்ணிடுங்க. கொண்டு வந்து ஆற வச்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 3 to 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மாவை. அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு வந்து வச்சுக்கிட்டா இடியப்பத்துக்கு தேவையான டைம் எல்லாம் செஞ்சுக்கலாம். அரிசி நல்லா மாவரிசியாக இருக்கணும், அதுதான் கரெக்டாக வரும் இடியப்பத்துக்கு. பச்சரிசிலே செய்யலாம், புழுங்கரிசி சேர்க்க தேவையில்லை, வேணும்னா சேர்த்துக்குங்க. சாஃப்டாக இருக்கும், அதுக்காக புழுங்கரிசி சேர்க்குறது. இந்த அளவுக்கு கையில் ஒட்டாத பதம் வர வரைக்கும் கிண்டிருங்க. இப்போ மாவு வெந்துருச்சு, தொட்டு பார்த்தா ஒட்டலை. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணேன். நல்லா வதக்கி எடுத்த மாவை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது ஒரு 5 நிமிஷம் ஆறணும். 5 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா அதை கலந்து விடணும். ரொம்ப மாவு கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்குங்க, கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இட்லி பிளேட்டில் இந்த மாதிரி நெய் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. நம்ம இடியப்ப குழாயிலையும் நெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மாவு அப்போ தான் ஒட்டாமல் வரும். இடியப்பம் வேக வச்சு எடுத்தாலும் ஒட்டாமல் விழுந்துடும். அந்த பிளேட்லேயும் நல்லா நெய் தடவிட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து உருட்டி அந்த குழாய்க்குள்ளே போட்டு நம்ம இடியப்பம் புளியணும். இடியப்ப குழாயை நல்லா லாக் பண்ணிவிட்டு, த்ரெட் டைப் இது, மேலே சுற்றிட்டே இருந்தால் கீழே வந்து இடியப்பத்தோடைய மாவு வெளியில் வரும். அது பாருங்கள் இந்த மாதிரி வரும். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், மாவு உடஞ்சி போகலை, அது அப்படியே நூல் நூலாக இலை இலையாக கொட்டும். இந்த மாதிரி புளியணும். இது மாதிரி அடுத்த பிளேட்லேயும் நான் புளிஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு இட்லி மாதிரி வேணும்னா அந்த குழி மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும் புளிஞ்சு விட்டிங்கன்னா இட்லி டைப் வந்துடும். நல்லா சுடுதண்ணி காஞ்சதும் இட்லி பாத்திரத்தில் இந்த பிளேட்டில் புளிஞ்சதெல்லாம் உள்ளே வச்சு 6 to 7 நிமிஷம் வேக விடுங்க. நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி இதையும் உள்ளே வச்சு வேக வச்சு எடுங்க.
சிக்ஸ் டு செவன் மினிட்ஸில் வெந்துடும். நல்லா இப்போ வெந்துருச்சு இடியப்பம். நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, இது தேங்காய் பால் சர்க்கரையோடு பரிமாறலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்களும் இடியப்பம் செஞ்சு பாருங்கள். புழுங்கரிசி சேர்க்குற மாவுனால இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்தால் இப்படி எப்படி வருது பாருங்கள், உடையாமல். கொஞ்சம் அழுத்துறதுக்கு, அந்த புளியறதுக்கு தான் கஷ்டம், ஆனால் நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.